உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியின் எம்பியும் கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவின் மனைவியுமான டிம்பிள் யாதவுக்கு எதிராக இணையத்தில் திட்டமிட்டு சிலர் ஆபாசம் மற்றும் அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். இதை தடுத்து நடவடிக்கை எடுக்க கோரி சமாஜ்வாதி கட்சியினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். சமாஜ்வாதி கட்சியின் நிறுவனரும் தனது மாமனாருமான முலாயம் சிங் யாதவின் மறைவை அடுத்து அவரது மைன்புரி தொகுதியில் நின்று எம்பியானவர் டிம்பிள் யாதவ். இவரை குறிவைத்து அண்மை காலமாக இணையத்தில் ஆபாசம் மற்றும் அவதூறுகளை சிலர் திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சிலர் டிம்பிள் யாதவை தனிப்பட்ட முறையில் தூற்றியும் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக புகார் எழுந்தது. டிம்பிள் யாதவ் புகைப்படத்தை இணைத்து மார்பிங் முறையிலும் பதிவிடுவது தொடர்ந்ததால் சமாஜ்வாதி கட்சியினர் குதித்தனர். மேலும் டிம்பிள் சார்ந்திருக்கும் யாதவ் சமூகத்தை குறிவைத்தும் அவதூறுகள் கிளம்பவே சமூக அமைப்புகளும் அதிருப்தி தெரிவித்தனர். டிம்பிள் யாதவுக்கு எதிரான அவதூறுகள் குறித்து சமாஜ்வாதி கட்சியினரே இணையத்தில் பொறி வைத்து காத்திருந்தனர். அப்படி துளாவியதில் சில இந்துத்துவ அமைப்புகளின் பின்னணியில் இயங்கும் நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இது தொடர்பாக போலீசில் புகாரும் அளித்தனர். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து டிம்பிளுக்கு எதிராக அவதூறு கிளப்பியவர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் Facebook, X மற்றும் Instagram உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் டிம்பிள் யாதவுக்கு எதிரான ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக ராம்தானி ராஜ்வர் என்பவர் மீது FIR பதிவு செய்தது போலீஸ். ஆனால் அவரை கைது செய்ய போலீஸ் அக்கறை காட்டவில்லை. இதையடுத்து அவதூறு பரப்பியவரை அடையாளம் காட்டிய பிறகும் அவர்களில் ஒருவர் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரையும் கைது செய்யாமல் இருப்பது ஏன் என சமாஜ்வாதி கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.